ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லாருமே கமெண்ட்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி திரும்பி திரும்பி வர ஒரே கேள்வி என்னென்னா, லிஸ்ட்டு வருமா வராதா, எப்போ லிஸ்ட்டு வரும், இன்னும் லிஸ்ட்டு விடலையே, என்ன ப்ரூவ் ஆச்சு, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, இதிலேயே கேட்டு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் ஏகப்பட்டாட்டி காலேஜுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க அட்டன் பண்ணுற மாட்டோம் தெரியல, ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது, சில நம்பர் ரிங் போய் பிஸின்னு வருது, சில நம்பரில் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக ரிங் போய் கட் ஆயிடுது. ஸோ இப்போ என்ன தான் நடக்குது, லிஸ்ட் இப்போ என்ட்ரன்ஸ் போய் எழுதுறவங்களாம் என்ன தான் மற்ற வேறு காலேஜ் சேர்றதா இல்லையா, இல்லை இவங்களும் லிஸ்ட் விட மாட்டேங்கிறாங்க என்ன? அதுக்கு என்னன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எழுது 6ஆம் தேதி போய் எழுதுனவங்களுக்கு ஒரு சைடு வச்சுருங்க, அது இல்லாமல் அப்போ எக்ஸாம் எழுத முடியாதவங்களுக்கும் அதே சமயம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து செகண்ட் எக்ஸாம் வச்சாங்க, அந்த எக்ஸாம் எழுதுனாங்கல்ல. இப்போ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஃபீஸ் பே பண்ணாதவங்க சீட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சீட்டுக்கும் சேர்த்து அதே அதுக்கு அடுத்து வர செகண்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் தேர்ட் லிஸ்ட்டு அதே சமயம் இந்த எக்ஸாமில் உள்ள லிஸ்ட்டு மொத்தத்தையும் சேர்த்து ஒரே லிஸ்ட்டாக விட போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட முக்காவாசியும் முடிச்சிருப்பாங்க. இப்போ எல்லார்ட்டையும் முடிச்சு கம்ப்ளீட்டாக ஒரே லிஸ்ட்டை விட போகிறனால தான் இவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யாரும் கவலைப்படனா, அதிகபட்சம் 1 வீக்குள்ளே விட்டுருவாங்க, இல்லை 2 டேஸ் 3 டேஸ் எப்போ வேணால் விடலாம்னு சொல்ல முடியாது. அப்படி விட்ட உடனே நான் கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டுறேன், உங்கள் நீங்கள் நேம் கூட இங்கே போய் வெப்சைட்டில் செக் பண்ண வேணா, நானே உங்கள்கிட்ட இங்கே டிஸ் மானிட்டரில் காமிச்சு சாரி காமிக்கிறேன், நீங்கள் இதிலேயே கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நான் பேர் கூட சொல்கிறேன். அப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்டு தான் கேளுங்கள், இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் எனக்கும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு. வேறு எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், அதான் மொத்தமாக லிஸ்ட்டு ஊருக்காக தான் இப்போ இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்குது, இல்லாட்டி நேரம் நமக்கு எப்போயே வந்து முக்காசு பேர் காலேஜ் போயிருப்போம். இப்போ ஆல்ரெடி பாதி பேர் இப்போ விஸ்காமில் ஒரு நம்ம ஒருத்தவர் கேட்டிருந்த போது அவர்கிட்ட ஃப்ரெண்டு அங்கே தான் படிக்கிறேன்னாரு, கேட்டால் அங்கே ஒரு 40 பேர் வந்து படிச்சுக்கு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 2 சப்ஜெக்ட்லேயும் 40 பேர்னாலே இதுலேயும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அப்படி கிடையாது, மொத்தம் 150 ஸ்ட்ரென்த் தான். ஸோ என்னன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்த்தா கிடைக்கும். எந்த டவுட்னாலும் கேளுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.